ஹாய் கைஸ் வெல்கம் டு சேனல். நான் தான் உங்கள் சரத்குமார். இன்னைக்கு நான் எதை பேச போகிறேன் அப்படின்னா, சிட்டிசன் மூவி வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மூவியில் ஒரு 695 பேர் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் புதைச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட தோண்ட தோண்ட பணமாக வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கனடாவில், அதாவது பார்த்திங்கன்னா கனடாவில் 215 பேர் எலும்பு கூடுகள் வந்து பார்த்திங்கன்னா தோண்ட தோண்ட ஒரு ஸ்கூல்லேருந்து தோன்றாங்க, எலும்பு கூட வந்துட்டுருக்கு. ஸோ இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா புதைக்கப்பட்டது, இதுக்கான வரலாறு என்ன, இவங்களாம் யார், ஸோ எதனால் இப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, கனடாவில் இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதின்னு சொல்கிறாங்க. அதை பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஏரியா. ஸோ இப்போ இப்போ எப்படியே முன்னாடி ஹிஸ்ட்ரியிலேருந்து வருவோம் அப்படின்னு வச்சிங்களேன், 1700 சம்திங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை ஆண்டுட்டு இருந்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து ஐரோப்பியர்கள் வந்து வட அமெரிக்கா தென் அமெரிக்கா, ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஸோ ஐரோப்பியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா குடியேற ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ இப்போ ஐரோப்பியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூர்வக்குடி மக்கள் அப்படிங்கிறவங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வக்கலங்கலமாக வந்துட்டு இருக்கோம் பூர்வக்குடி மக்கள். ஸோ ஐரோப்பியர்கள் என்ன பண்ணாங்க, வேற ஒரு இடத்துலேருந்து வரவங்க, ஸோ வேற ஒரு இடத்துலேருந்து வரவங்க வந்து என்ன பண்ணாங்க கனடாவில் அப்படின்னு வச்சுங்களேன், இங்கே இருக்க மறுக்க மேலே வந்து பார்த்திங்கன்னா இனப்படுகொலை பண்ணாங்க. அவங்க இனத்தையே வந்து பார்த்திங்கன்னா அழிச்சிடணும், இவங்க இருந்ததுக்கான தடையுமே இருந்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டி மாதிரி இப்படி ஒரு கிராமமே இருந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, ஸோ இவங்களை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இனப்படுகொலை பண்ணிடணும் அப்படிங்கிற கான்செப்டில், ஸோ ஐரோப்பியர்கள் அப்பயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ பேர்த்தை வந்து பார்த்திங்கன்னா கொன்னாங்க, ஸோ இனப்படுகொலையும் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் இந்த கனடாவில் நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் இந்த பூர்வக்குடி மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்குறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இனப்படுகொலை பண்ணணும்னு பார்க்குறாங்க. தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு, இனப்படுகொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இது எப்படி இந்த ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பங்களா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாருமே போகாமல், ஸோ ஒரு மாதிரி அப்படியே கோஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இடம்தான் இங்கே வந்து. ஓகே, அதுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க. ஸோ இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு ரிசர்ச் டீம் இருக்காங்க, இந்த உறவு எதாவது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இனப்படுகொலை இப்போ செய்யப்பட்டதில்ல, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் எங்கே நிறைய பேர் காணாமல் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டவங்களாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனே ஒரு டீம் இருந்தாங்க. இந்த ஸ்கூல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 1890. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பூர்வக்குடி மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கனடா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 மேலே ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அப்போ 1890 ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வக்குடி மக்கள் எல்லாமே இந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது அப்படின்னா அந்த இடத்துல இருந்தவங்க தான் பூர்வக்குடி மக்கள். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல இருந்தவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி பூர்வக்குடி மக்கள்லாம் படிக்கிறாங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கும். ஓகேவா, இப்போ நான் எப்படி ஒரு ஸ்கூலில் ஹாஸ்டல் இருக்கோ அதே மாதிரி, ஸோ குழந்தைங்கள்லாம் வந்து ஹாஸ்டல்லேருந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ ஹாஸ்டலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1969 இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் தான் நடத்திட்டு இருந்தாங்க அங்கே இருந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே நடத்துது. ஸோ அது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எப்போ ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா சேரிட்டி மூலயமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து நடத்த சொல்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 1978 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணவே இல்லை அந்த ஸ்கூலை. அப்புறமேட்டுக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரிசர்ச் டீம் போயிட்டு இது ரொம்ப பாலடைஞ்ச மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேடார் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணவங்க தான், மண்ணுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 215 எலும்புக்கூடு இருக்குது. இந்த ரேடார் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தான் தெரிய வருது, மண்ணுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 215 எலும்புக்கூடு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 குழந்தைங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அடித்து சொல்கிறாங்க. எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த தோன்றுறாங்க, தோண்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் எலும்புக்கூடாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த எலும்புக்கூடாக வந்ததை பார்த்து அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பூர்வக்குடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கனடா ஃபுல்லாக ஆல் ஓவராக வந்து பார்த்திங்கன்னா 130 இடத்துல படித்தாங்க. ஸோ அப்போ 130 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வக்குடி மக்களை வந்து பார்த்திங்கன்னா இனக்கொடுகளை பண்ணப்பட்டிருக்கோம். எங்களோட கவுண்டவுன் படி கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakh பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆனாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டவுட்டு. அவங்களாம் கண்டிப்பாக இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது இவங்களோட ரெக்கார்ட் படி, இறந்த ரெக்கார்ட் படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4500 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுக்கான ரெக்கார்டு இருக்குது. மீதி வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 150 கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உறைவிடற் பள்ளி, அதாவது பார்த்திங்கன்னா அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி. ஸோ ஓகேவா, ஸோ அப்போ 150 நடத்திட்டு இருந்தாங்கன்னா இப்போ எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா 1.5 lakh பீப்புள் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களோட ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 4100 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா
காணாமல் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ பேர் வந்து என்ன இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இனப்படுகொலை கண்டிப்பாக செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்ட ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கனடா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும், இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இனப்படுகொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரம் அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. ஸோ இது கேட்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேத்துக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கேன், என்னடா 215 பேர் எழுப்பூர் ஒரே இடத்துல எப்படா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நினச்சி பாருங்கள், அந்த வருஷத்துலேயே வந்து மனுஷன் என்ன தான் டெக்னாலஜி என்னென்னமோ வளர்ந்துருந்தாலும் அந்த வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் டைம்லேயே இந்த மனிதாபிங்கிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்பயே கிடையாது. அந்த காலத்தெல்லாம் மனிதாபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இனப்படுகொலை. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அந்த கொண்டாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம், கரோனா ஒரு செட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போகும் இருக்குது. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்களான்னு தெரியல, எனக்கு கண்டிப்பாக இறந்துருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இனப்படுகொலை நடந்திருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லி இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.